நான் பிறந்ததே வீண் அப்படின்னு சலிச்சு வாழ்க்கை மேலே பற்று இல்லாமல் வருத்தப்பட்டு இருக்கீங்களா? ஒரு அற்புதமான குட்டி கதை இன்னைக்கு பார்ப்போம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஒரு காக்கா ஒன்று ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு மரத்தின் கிளையில் உட்கார்ந்து தன்னுடைய துயரத்தை நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தது. அப்போ அந்த கண்ணீர் மரத்தின் அடியில தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த துறவியின் மேல விழுந்தது. அதை பார்த்துட்டு காக்கா கிட்ட துறவி ஏன் அழுற அப்படின்னு கேட்டாரு. அப்போ காக்கா, என் வாழ்க்கையே வீண், என்னுடைய கருப்பு நிறமும் தோற்றமும் மக்களுக்கு பிடிக்கல, அதனால என்னை பார்த்தாலே விரட்டுறாங்க, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் வேற ஏதாவது பறவையா பறந்திருக்கலாம் அப்படின்னு விரக்தியா சொல்லுச்சு. அதை கேட்ட துறவி, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழ கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. காக்காக்கு அது புரியல, திரும்பியும் புலம்பிட்டு அழுதுட்டு இருந்தது. அப்போ துறவி கேட்டாரு, சரி உனக்கு ஒரு வரம் தரேன், நீ என்னவா மாறுனா சந்தோஷப்படுவ அப்படின்னு கேட்டாரு. அது கேட்ட காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சாமி, எனக்கு அந்த வெள்ளை நிறமா அழகா இருக்கிற அன்னப்பறவையா மாறணும், அதுக்கு வரம் தாங்க அப்படின்னு கேட்டுச்சு காக்கா. அதை கேட்ட துறவி, சரி உனக்கு அந்த வரத்தை நான் தரேன், ஆனால் அது தர்றதுக்கு முன்னாடி நீ எடுத்த முடிவு சரியா அப்படின்னு உனக்கு தெரியணும்ல, அதனால அன்னப்பறவைக்கிட்ட போய் அது மகிழ்ச்சியா இருக்கான்னு கேட்டு வா, வந்த உடனே உன்னை அன்னப்பறவையா மாத்திடுறேன் அப்படின்னு சொன்னார். சாமி, நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்கல்ல, நான் இப்போ கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அன்னப்பறவைக்கிட்ட போச்சு காக்கா. அழகான அன்னப்பறவை குளத்துல நீந்திக்கிட்டு இருந்தது. காக்கா அன்னப்பறவை கிட்ட கேட்டுச்சு, அன்னமே, இவ்வளவு வெள்ளையா அழகா இருக்கல, நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு காக்கா கேட்டுச்சு. அப்ப அன்னப்பறவையோ, நான் என்ன வெள்ளையா ஒரே கலர்ல இருக்கேன், நான் என்ன அழகா, அந்த கிளி எவ்வளவு அழகா இருக்கு, விதவிதமான கலர்ல இருக்கு, வெள்ளையெல்லாம் ஒரு கலரா, கிளியா பறந்துருக்கலாம் நான் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ இந்த அழகான வெள்ளை நிறம் உனக்கு சந்தோஷம் தரலையா அப்படின்னு கேட்டுட்டு காக்கா கிளியை நோக்கி பறந்து போச்சு. அப்போ கிளிய பார்த்துச்சு காக்கா. கிளியே, இவ்வளவு வண்ணங்களோட அழகா இருக்கியே, நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்டுச்சு காக்கா. கலர் கலரா இருக்கிறது என்னவோ உண்மைதான், ஆனா நிம்மதியா பறக்க கூட என்னால முடியல, இந்த மனுஷங்க எப்போ என்னை பிடிச்சு கூண்டுக்குள்ள போட்டுருவாங்களோன்னு நினைச்சு எப்போ பார்த்தாலும் பதறிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு, இது என்ன உனக்கு நல்ல வாழ்க்கையாவா தெரியுது? ஆனால் உண்மையான அழகுனா அந்த மயில் தான், அதுதான் ரொம்ப அழகு, நான் மயிலாக பறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு கிளி. இதை கேட்ட காக்கா மயிலை தேடி போச்சு. அப்போது மயிலை ஒரு ஜூல பார்த்துச்சு காக்கா. அங்கே மக்கள் கூட்டம் மயிலோட அழகை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால காக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தது. மக்கள் கூட்டம் போனதுக்கப்புறம் மயில்கிட்ட போய் காக்கா, அழகான மயிலே, நீ எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, எவ்வளவு அழகு நீ, உன்னை எத்தனை பேர் ரசிக்கிறாங்க, என்னை கண்டாலே தூர விரட்டுறாங்க, நீ எவ்வளவு கொடுத்து வச்சவ அப்படின்னு காக்கா கேட்டுச்சு. அதை கேட்ட மயில், நான் அழகா இருக்கிறது உண்மைதான், ஆனா இந்த அழகே எனக்கு ஆபத்தாய போயிடுச்சு, அதனால தான் என்னை இந்த ஜூல அடைச்சு வச்சிருக்காங்க, என்னால் சுதந்திரமா எங்கேயும் பறந்து போக முடியல, இதில் என்னோட இறக வேற பிடுங்குறாங்க, அது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா, நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா, நான் ஒரு காக்காவாக பிறந்திருக்கலான்னு, நான் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கலாமே, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் காக்காவாக பிறக்கணும் அப்படின்னு மயில் சொல்லிச்சு. இதை கேட்ட காக்கா வாழ்க்கையில் முதல் முறையாக தான் காக்காவாக பிறந்ததுக்கு சந்தோஷப்பட்டுச்சு. பறந்து துறவியை பார்க்க போச்சு. சாமி, நான் எதுவாகவும் மாற ஆசைப்படலை, நான் நானா இருக்கிறதையே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு காக்கா. இதே போல தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்துட்டு நம்மளே நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மிடம் இருப்பது நமக்கே தெரியறதில்ல, தேவையில்லாமல் ஒப்பிட்டு பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டும் தாழ்வு மனப்பான்மையோடும் இருப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படணும், இல்லாததை நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு, நம்மளை விட பெரிய ஆளாக இருக்கிறவங்கள பார்த்து வருத்தப்பட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்மிடம் இருப்பதை வைத்து முன்னேறி சிறப்புடன் வாழ்ந்தால் மன நிம்மதிக்கு குறைவிருக்காது. வாழ்க வளமுடன்.